ஸ்ரீமதே நிஹவாந்த மகாதேசிகாய நமஹ. நேற்று பர்யந்தம் நம்ம வந்து திருச்சின்னமாலையிலை 8 பாசுரங்கள், திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் என்ற ரீதியிலே சுவாமி தேசிகன் 8 பாசுரங்கள் நமக்கு திருச்சின்னமாலையில் அனுகிரகம் பண்ணார். இப்போ அடுத்தது 9வது பாசுரத்தை பிரவேசம் பண்ணணும். இந்த பாசுரத்தில் வந்து சுவாமி தேசிகன் கிருஷ்ணனுடைய திருவிளையாடல்களை சொல்கிறீங்க. இதையெல்லாம் பண்ணது அத்தீரிய அருளாளன்னு சாதிக்கிறார். அது எப்படின்னு இப்போ நம்ம பாசுரத்தை சேவிச்சுட்டு பார்ப்போம். அடியேன் வஞ்சனசை பூதனையை மாய்த்தாறு வந்தார், மல்லரு மதஹரி மாள மலைந்தாறு வந்தார், கஞ்சனை போரு கடும் சினத்தால் கடிந்தாறு வந்தார், கண்ணுதல் முன் வானந்தோள் கழித்தாறு வந்தார், வெஞ்சொல் தர வீடு கொடுத்துகந்தாறு வந்தார், விளக்கெல்லா வழி நடத்த விரைந்தாறு வந்தார், பஞ்சவரை பலவகையும் காத்தாறு வந்தார், பாஞ்சாலி குடல் முடித்தாறு வந்தாறு தாமே. தாமே வந்து பாஞ்சாலி குடல் முடித்தார் அப்படின்னு அத்தியாகாரம் பண்ணிக்கணும். இந்த பாசுரத்தில் பெருமாள் செய்த விளையாட்டுக்களை சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணுறார். 9வது பாசுரம் முதல் பதத்தில் வஞ்சனசை பூதனையை மாய்த்தார் வந்தார். இந்த வரிக்கு பூதனா மோட்சப்படலம் சொல்லணும். இந்த பூதனா யார் அப்படின்னு கேட்டாக்கா, வாமனாவதாரத்தில் பெருமாள் மூலடிமன் கேட்டு போனார், இவர் பலி சக்கரவர்த்தியின் குமாரத்தி, ரத்னமாலான்னு பேர். பெருமாள் வாமனாவதாரத்தில் மூன்றடிமன் கொடு அப்படின்னு பலி சக்கரவர்த்திகிட்ட கேட்குறார். அப்போது பெருமாளுடைய விலட்சண திருவுடம்பை அவள் கடாட்சம் பண்ணுறா. ஒரு கொடையை எடுத்துட்டு மாந்தோல் போத்திண்டு பெருமாள் கமண்டலத்தோடு பாதுக சாத்திண்டு முப்பரி நூல் அணிந்து பெருமாள் மான் கொண்டதோல் மாறுவில் மானியாய் மாவலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமான்னு ஆழ்வாராதிகள் எப்படி மங்களாசாசனம் பண்ணாலோ அப்படி பெருமாள் அங்கே வந்து சேவிக்கிறாவோ, அப்போது ரொம்ப அற்புதமான ஒரு திவ்ய தேஜஸ்வி உடைய அந்த குழந்தை யஜ்யோபன் திரைத்துண்டு வேதாத்தியனம்ட்டு வந்திருக்கானே, ரொம்ப குட்டி குழந்தையாக இருக்கான், இவனுக்கு நாம் ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கணும்ன்ட்டு ஒரு ஆசைப்பட்டாவோ. ஆனால் பெருமாள் வஞ்சித்து நெஞ்சுருக்கின்ற ரீதியிலே பலி சக்கரவர்த்திகிட்ட மூன்றடி மண் கேட்டு ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் என்றபடி ரெண்டு அடியிலே மொத்த லோகத்தையும் அளந்துட்டு போயிட்டான். அது அவளுக்கு பெருமாள் மேலே கடும் சின்னத்தை ஏற்படுத்திடுத்து. அதனாலே அன்னைக்கு வஞ்சகம் வைக்கிறாள், நான் உன்னை கொல்வேன் அப்படின்ட்டு. எப்போ வாமனாவதாரத்தில் பண்ண பிரதிஜை தான் பெருமாளுக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கணும்ண்டு அந்த கேட்ட ஒரு கேள்விக்கு கிருஷ்ணாவதாரத்திலே பதில் கொடுத்தார் பெருமாள். அவதான் கம்சனுடைய துர்போதனையின் பேரில் பெருமாளை கொள்றதுக்கு வந்தா, அவளே பூதனையாக அவதாரம் பண்ணான், ரத்னமாலா தான் பூதனையாக அவதாரம் பண்ணது. அப்படி வந்து ஏன் பெருமாள் சர்வஜ்ஞனாச்சே, இவள் விஷம் முளைப்பாலுடே வந்து பால் கொடுக்க போகிறாளே, பெருமாள் அதை நிஷித்தம்னு தள்ளியிருக்கலாமே, அப்பயே ஏன் பெருமாள் அதை சீகரிச்சிருந்தான் அப்படின்னா, கிருஷ்ணனுக்குன்னு அந்த அவதாரத்தில் சொல்லிட்டா. மற்றும் இன்னும் பார்த்தா, தாயாய் வந்த பேயுயிரும் தயிரும் விழுதும் உடனுண்ட மாயான் அப்படின்னர் வாழ்வார். இவள் தன்னுடைய யசோதை பிராட்டியினுடைய திரு உருவத்திலே வந்துட்டா, எங்கள் அம்மா எங்கள் அம்மா வருஷத்தில் வந்துட்டாயா, அதனால சாப்பிட்டேன்னு பெருமாள் சாச்சாராம். தாயாய் வந்த பேய் உயிர் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசாசனம். அது என்ன பண்ணார் அப்படின்னா, குழந்தைய எடுத்து வச்சுருந்தா, தூளியில் அந்த குழந்தைய எடுத்து வச்சுருந்து ஸ்தன்யபானம் பண்ணுறா விஷப்பால், அந்த அவளுடைய திருமேனியை கண்ணனுக்கு கண்ணனுக்குன்னு விஷத்தை ஊட்டி 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 வளர்த்த திருமார்பு அவளுக்கு, அதுலேருந்து ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறதுக்கிட்டால் பெருமாள் நல்லா சுவீகரிச்சுட்டு இறத்தை. அந்த விஷப்பாலை பெருமாள் சுவீகரிக்க சுவீகரிக்க பெருமாளுடைய
அந்த திருவுருவமானது திருமுகமண்டலமானது அதுவும் ஒரு விஷமா ஆகி உதடெல்லாம் செவந்து போச்சான். அப்படி பெருமாள் எப்படி அவரை சுவீகரிச்சுட்டான்னா, பேய் என்றவளை பிடித்துயிராய் உண்ட அப்படின்னு ஆழ்வார். பேய் என்று பெருமாளுக்கு தெரிஞ்சு போய் பிடித்து உயிரை உண்டனர். எப்படி பெருமாள் சாப்பிட்டான்னா, உயிர் துள்ள சுவைத்தானால் இன்று முற்றும் துவக்கர உண்டானால் இன்று முற்றும் அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். அவர் உயிர் துடிக்க துடிக்க பெருமாள் அந்த ஸ்தனிபானம் பருகிறார். என்ன உயிர் துள்ள சுவைத்தாலும் துவக்கு அற உண்டான, இதுக்கு மேலே அந்த சரீரத்தில் ஒன்றுமே கிடையாது. ரத்தத்தையும் சேர்த்து உறிஞ்சிட்டான், அப்படியே உயிரையும் சேர்த்து உறிஞ்சான் அந்த ஸ்ரீவத்சன். இப்படி இந்த பூத்தனா வதம் பண்ணாலும் அவளுக்கு மோஷம் கொடுத்தான் பெருமாள். அன்னைக்கு வாமனாவதாரத்திலே அவள் கேட்ட ஒரு கோரிக்கைக்காக பெருமாள் கிருஷ்ணாவதாரத்திலே அவருக்கு அவளிடமிருந்து சன்னிபானம் பண்ணிண்ட. ஆனால் இவள் வஞ்சனையால் வந்தவள் தன் உயிரண்டு வாய்த்த தயிருண்டு வெண்ண யமுதுண்டு அப்படின்னு வலிமிக்க கஞ்சன் உயிர் அது உண்டி உலகுண்ட காலைன்னு பெருமாளுக்கு திருநாமம். அப்படி அன்னைக்கு கேட்ட ஒரு கேள்விக்கு பெருமாள் இன்னைக்கு அவள் எப்படி ஆசைப்பட்டாலோ ஸ்தன்யபானமானது தாயிட்டேன்னா குழந்தைக்கு வரணும், அந்த ரீதியிலே தாயாய் வந்த பேய் உயிரை அவளை உயிர் துள்ளச் சுவைத்தான் பெருமாள். அவளுக்கு ஒரு மோட்ச சாம்ராஜ்யம் கொடுத்தார். இதுதான் பெருமாள் தன்னை எதிரியாக நினைக்கிறவருக்கும் ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய பரம கிருபாலு. அதுதான் சுவாமி தேசிங்க திருவள்ளபத்தர் இருங்க, பஞ்சனசை பூதனையை மாய்த்தாறு வந்தார் அப்படின்னர். வஞ்சனையாள் வந்த பேயுயிரை பெருமாள் மாய்த்தான். அடுத்த வரையிலே மல்லர் மதகரி மாள மலைந்தாறு வந்தார் அப்படின்றார். மல்லர் கம்சன் வந்து அக்ரூரரை பெருமாள்கிட்ட அமைச்சு, கம்சன் தனுர்யாகத்துக்கு கூப்பிட்றேன்னு பெருமாள் அவசியம் எழுதணும்னு பிரார்த்தனை பண்ண வர, அவர் அக்ரூரரை மதித்து பெருமாள் வர, பெருமாளுக்கு தெரியாத விஷயம் இல்லை, தனுர்யாகத்து தான் கூப்பிட்றான்னு பெருமாளுக்கு தெரியும். இருந்தாலும் அக்ரூரர் பேரில் ஒரு மதிப்பு இருக்குது அவருக்கு, ஏன்னா அக்ரூருக்கு பெருமாட்ட பக்தி உண்டு. கம்சன் அவையிலேருந்து வந்திருக்கார், கூட்டு கூட்டம் போகிறதுக்கு வரார், ரெண்டு பேரும் கிளம்பி போகிறா. அப்போது அவன் கம்சன் நினச்சான் ரெண்டு பலிஷ்டமான மல்லர்களை வச்சு பெருமாளை அங்கேயே அமுக்கிடணும், வழியிலே பெருமாளை தனுஜாகத்து மேடையிலே பெருமாளை கதையை முடிக்கணும்ன்ட்டு அவள் ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கான். அதான் பேயவாள் சாதிச்ச, இருமலை போல் எதிர்ந்த மல்லர் இருவரங்கம் எரி செய்தாய் அப்படின்னு. ரெண்டு மல்லர் இருந்தா சானூரன் முஷ்டிகன்னு பேர் அவள் ரெண்டு பேருக்கும். அவள் நினச்சுட்டா அவள் உடம்புல பலம் ஜாஸ்தி, மூளையில் பலம் இல்லை அவளுக்கு. அவள் நினச்சா சின்ன பாலகன் கிருஷ்ணன்டா வண்ணத்திரடியும் தயிரும் வண்ணும் பாலும் சாப்பிட்ட உடம்புல ஒன்றும் பலம் கிடையாது, நீ இந்த பக்கத்தேருந்து ஓடிவா நான் அந்த பக்கத்தேருந்து ஓடி போகிறேன்டா, ரெண்டு பேரும் எதிரெதிர் மோதியை நெடுத வச்சு அவனை அதை நசுக்கி விடுவோன்னு நினச்சிட்டு அவள் வந்து முன்னாடியே ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாள். அது மாதிரி பெருமாள் அங்கே தனுர்யாகத்துக்கு போகிறாங்க, போகும்போது இந்த பக்கத்தேருந்து சானூரன் அந்த பக்கத்தை முஷ்டிகன் வந்து ஓடி வரான். பெருமாள் புரிஞ்சுட்டார், சரி நம்ம நசுக்க போகிறான்ட்டு. பெருமாள் ஒன்றும் பண்ணல, சத்த நகுந்துட்டாரான். வா வந்த ஸ்பீடில் ரெண்டு அம்பும் நேரம் மோதிக்கிற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப பலிஷ்டமான மல்லர்கள் ரெண்டு பேரும் மோதிண்டா மோதிண்டு அவளே பிராண விநியோகம் பண்ணிட்டு போயிட்டாளாம். அந்த மாதிரி பெருமாள் இந்த மல்லர் அவளை மாய்க்க வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சுவாமி தேசிகன் மதகரி மாள மலைந்தார்னு சாதிச்சார். மதகரி மதம் பிடிச்ச குவல் யானை, அந்த யானையை பெருமாள் சம்ஹாரம் பண்ணுறார். முதல்ல தந்தத்தை ஒடிக்கிறார். கும்பமிகு மத யானை பாகனோடும் குலைந்து வீழ கொம்பதனை பறித்தறிந்த கூத்தனமந்துரையுமிடம் அப்படின்னு மங்களாசாசம். கும்பமிகு மத யானை பாகனோடும் குலைந்து வீழ, பெருமாள் அவன் பாகனையும் சேர்த்து கொள்கிறார். அவளை பிடிச்சி தந்தத்தை பிடிச்சி உடச்சி கடாசிட்டு பெருமாள் அப்படி ஒரு இப்படி அப்படி கொண்டான் அந்த யானையை. அந்த மாதிரி இந்த மதகரி மதம் பிடிச்ச ஒரு கரியை கொண்டு வச்சு இதன் மூலமாக தீர்த்துள்ளான் ரெண்டாவது செக் போஸ்ட்டு பெருமாளுக்கு அங்கே தனுர்யாகத்தில். அதையும் பெருமாள் ஜெயிச்சுன்னு வந்துட்டார். மல்லர் மதகரி மாள மலைந்தார் வந்தார். அதனாலே ரெண்டாவது வரையிலே மல்லர் மதகரி மாள மலைந்தார் வந்தார்னு சுவாமி இங்கே வந்து மங்களாசாசனம் பண்ணுறார். அடுத்தது கஞ்சனை போர் கடும் சீனத்தால் கடிந்தாறு வந்தார் அப்படின்னர். தன் மாதுளரான கம்சனை வதம் பண்ணர்,
பெருமாள் அவதாரம் பண்ண போதே கம்சனுக்கு பயம், இந்த குழந்தையாலே தமக்கு மரணம் என்று தெரிஞ்சுட்டான். அதனால் இந்த குழந்தை எப்படியும் கொண்டுண்டு எல்லாரையும் சகடாசுரன் ஒருத்தரை அமுச்சு அமுச்சு பார்க்குறான். ஆனால் அவனுடைய வலிமை ஒன்றும் பலிக்கல. பெருமாள் ஆச்சா சர்வேஸ்வரன் ஆச்சா எப்படி பலிக்கும்? அதனால் கடைசியிலே பெருமாள் பார்த்தார், பூஜனா பூதனா வதமாச்சு, மல்லர் மதுகரி மாண்டாச்சு, அடுத்து பெருமாள் கிட்ட போயாச்சு, அவன் கிட்ட கஞ்சனை கொண்டுட்டார். கஞ்சன் வயிற்றில் நெருப்பன் என்ற விடுமான சாய்ச்சார். கிருஷ்ணனை நினைக்கும் போதே வயிற்றில் அவனுக்கு நெருப்பு அப்படியே அள்ளி கொட்டின மாதிரி இருக்குமா. கஞ்சன் வயிற்றில் நெருப்பன் என்ற இடமான மங்களாசாசனம். இப்படி தன் மாதுளரான கம்சனையும் பெருமாள் கொண்டுடுறார். எப்படி கொண்டார்னா ரொம்ப கடும் சினம். இந்த பெருமாளை கொள்ளணும்ட்டு எத்தனையோ பேருக்கு ஹிம்சை பண்ணானவன், எத்தனையோ விதத்திலே ஹிம்சை பண்ணி இப்படி ஒரு அந்த கோகுலத்துக்கே ஒரு துர்கதியை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தான். ஆனால் பெருமாள் அங்கே ஏழுன்றதால அவனால் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் பெருமாள் அவனையும் வதம் பண்ணிட்டார். இப்படி கம்சனுடைய வதமும் முடிஞ்சுது. அடுத்தது பார்த்த சுவாமி தேசிகன், கண்ணுதல் முன் வானந்தோள் கழித்தாறு வந்தார் அப்படின்னார். கண்ணுதல் முன் வானந்தோள், சிவனுக்கு முன்னாடியே பானாசுரன் அவனுடைய 1000 தோள்களையும் கழிச்சாராம் பெருமாள் இந்த யுத்தத்தில். அதை இங்கே சுவாமி தேசிகன் எடுத்து காட்டுறார். கண்ணுதல் முன் வானந்தோள் கழித்தார், வானந்தா பானாசுரன். இப்படி ஒரு எங்கள் மங்களாசாசனம். அடுத்தது பார்த்தா அடுத்த வரியிலே, வெஞ்சொல் தர வீடுகொடு துகந்தாறு வந்தார் அப்படின்னு நம்ம இன்சொல் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே வெஞ்சொல்னு சுவாமி எடுத்திருக்கார் ஒரு விஷயத்தை. வெஞ்சொல் தர வீடுகொடு துகந்தார், உகந்தான் பெருமாள். தன்னை வெசவனுக்கு பெருமாள் மோக்ஷ சாம்ராஜ்யத்தம் பிரசாதமாக கொடுத்து திருவுள்ளம் உகந்தா அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். இங்கே என்ன யார் இந்த விஷயம் அப்படின்னாக்கா சிசுபாலன். சிசுபாலன் பிறக்கும் போதே 4 கைகள் 3 கண்களோடு பிறந்தான்னு சொல்கிறார். சிசுபாலன் தேசழிந்துன்னு ஆழ்வாராதிகள் பாசகங்கள் எடுக்கிறார். ஆண்டாலும் சாய்க்கிறான், கண்ணாளம் கோடித்து கண்ணி தன்னை கைப்பிடிப்பான் தின்னாந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அப்படின்னு பாசுரம். தர்மராஜர் தர்மபுத்திரர் ராஜசூயாகம் பண்ண போகிறார். அதற்கு நான் அக்ர பூஜை இருக்கும்போது முதல் மரியாதை யாருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சர்ச்சை வருது. அப்போது சகதேவன் அவர் தான் சொல்கிறார், இந்த எல்லா இந்த பூஜைக்கும் தலைமகன் யாருன்னா ஸ்ரீகிருஷ்ணன் தான். அவன் சர்வஜன், அவருக்கு தான் நம்ம சமர்ப்பிக்கணும் அப்படின்ட்டு சகதேவன் சொல்கிறார். அப்போது சிசுபாலன் சபையிலேருந்து எழுந்து வந்து, சின்ன பசங்க சொல்கிறதெல்லாம் பெரியவாக கேட்குறீங்கோ, கிருஷ்ணன் அயோக்கியன், மறைஞ்சிட்டு போய் துவாரகையில் தீர்த்தத்துக்கு உள்ளே போய் மாளிகை கட்டி உட்காண்டிருக்கான், அவன் பெண் பிள்ளை பின்பக்கம் சுற்றுறவன் அப்படின்ட்டு ஏகமாக வீதான் அவரை. அதற்கு முன்னாடி இவனுடைய சிசுபாலனுடைய அவதாரத்தின் போதே சதுர்புஜத்தோடையும் 3 கண்ணோடையும் பிறந்தான்னு சொல்கிறா இல்லையா. அப்போது யார் இவனை தொடரால தொடும்போது அவனுடைய கைகள் 2 கையும் மறையிறதோ அவனாலே சிசுபாலன் கொல்லப்படுவான்னு விதி எழுதியிருக்கு. அந்த ரீதியிலே பெருமாள் வந்து அவனை தொட்ட உடனே 2 கையும் மறைஞ்சு போகிறது, 3வது கண்ணும் போயிடுறது. அப்போது அவனுடைய தாயார் கேட்குறா, பா என் பையனை கொண்டுடாத அப்படின்னு சொல்கிற விதி அதுவானால் நான் என்னமா பண்ணட்டோம்னு பெருமாள் சாய்க்கிறார். கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பான்னு சொல்கிறான், ஒரு பிரார்த்தனை பண்ணுறான். சரி, நீ ஒரு தாய் ஸ்தானத்தேருந்து கேட்குற, அதற்கோசம் கொஞ்சம் நான் மனசு இழைக்கிறேன். என்னென்னா அவன் என்னை பற்றி 100 தப்பு 100 விசவு வரைக்கும் நான் தாங்கிப்பேன், 101வது விசவம் போகும்போது அவன் இருக்க மாட்டான்னு பெருமாள் சொல்லிட்டு கிளம்பிடுறார். இப்போது அதுக்கு வந்து ஒரு ஹேத்து ஏற்பட்டது. இந்த ராஜசோக யாகத்தில் இந்த முதல் மரியாதை கிருஷ்ணனுக்கு தான் கொடுக்கணும் சகதேவன் சாதிக்க, எல்லாரும் அதை ஆமோதிச்சுட்டா இவன் எழுந்து பெருமாளை வந்து தன் வாயில் வந்தபடி வையிறான்.
கேற்பால் செவுசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேர்ப்பால் பழம்பகவன் சிசுபாலன் திருவடி தாட்பால் அடைந்த தன்மை அறிவாரை அறிந்துமேன்னு அம்மாவை சாய்க்கிறார். கேட்பா செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும். அந்த மாதிரி கெட்ட வார்த்தை யாரும் கேட்டிருக்க மாட்டான். அப்படி ஒரு கீழ்மையான வசவுகள் கேட்கக்கூடியவா அவருடைய திருக்காதுகள் வந்து ரத்தம் வரும். அப்படி வசான் பெருமானை பற்றி. சேட்பால் பழம் பகைவன்னா தான் பிறக்கும் போதே கிருஷ்ணனுக்கு அவன் எதிரி, கிருஷ்ணனை எதிரியாக பாவிச்சுட்டான். பழம் பகைவன் சாதிச்சார் இங்கே ஆழ்வார். எப்படின்னா இதுதான் வெஞ்சொல், வெஞ்சொல் கொடுத்தான் பெருமாளுக்கு. எல்லாம் பெருமாளை அர்ச்சனை ரூபத்திலே செஞ்சொல்லால் அர்ச்சனை பண்ணுவா. ஆனால் இந்த சிசுபாலனாகப்பட்டவன் கிருஷ்ணனை எதிரியாக பார்த்து வெஞ்சொல் கொடுத்தான் பெருமாளுக்கு. பெருமாளும் பார்த்த 100 தப்புக்கு மேலே பண்ணிட்டே இருந்தான். சக்கரத்தாழ்வார் கிளம்பினர், நேராக சிரச்சேதம் பண்ணிட்டு வந்துட்டார். இதான் வெஞ்சொல் தர வீடுகோடு துகந்தார் வந்தார். சிசுபாலன் தேசை அழித்தார் பெருமாள். அவன் அழிச்சதோடு இல்லை, அவன் வந்து வெசால பெருமாளை தானே வெசான் சுவாமி. பெருமாள் வையலமான்னு கேட்கக்கூடாது. பெருமாள் பெருமாள் கிருஷ்ணன் 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 சொல்லிட்டே இருந்தானே, அதுக்கோசரம் பெருமாள் மோட்சம் கொடுத்தார் அவனுக்கு. அதாவது பெருமாளுடைய இந்த தயால குணத்தை காருண்யத்தை இங்கே நம்ம கவனிக்கணும். அதுதான் சுவாமி தேசியன் திருவள்ள பத்திரங்க வெஞ்சொல் தர வீடு கொடுத்து கந்தார். தன்னை வெசவனுக்கு கூட பெருமாள் மோட்சம் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அவனுடைய இலகைய அந்த தயை என்ற குணத்தை யார் சொல்வது? அதான் நீர்மையினால் அருள் செய்துன்னு சாதித்தார் கரியன். எப்படின்னா எல்லாத்தையும் பெருமாள் கொடுக்கலாம். கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்ற இலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்துன்னு தயை என்ற குணத்தால் பெருமாள் கொடுத்தான். போ நம்மள தானே விஷம் வச்சுட்டு போகிறான், போ 100 தொப்பு வரைக்கும் பொறுத்துண்டோம், அவனுக்கு மோட்சம் அடுத்ததுன்னு சொல்லிட்டு பெருமாள் இந்த கீழ்மை வசவுகளையும் தன் அர்ச்சனையாக பெருமாள் பாவிச்சுண்டு வெஞ்சொல் தர வீடுகோடு துகந்தார் வந்தார் அப்படின்னார். உகந்தார்னு போட்டார் பெருமாள். திருவுள்ள உகந்தது நான் என்ன, ஒரு ஜீவனுக்கு மோட்சம் கொடுத்தோன்னு பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம். அப்படியாகப்பட்டது இந்த சிசுபால வதம் முடிஞ்சது இந்த 5வது வரியில். அடுத்த வரியிலே சாதிக்கிறார் விளக்கெல்லா வழிநடத்த விரைந்தார் வந்தார். இந்த பத்தச்சேதனாகப்பட்டவன் ஆச்சாரியமுக்கு என்ன பண்ண சரணாகதி, அதன் மூலமாக தேக அவசானத்தின் போது பெருமாள் இந்த ஜீவனை அச்சராதிய மார்க்கத்திலே இந்த பிரபன்னர்களை கொண்டு போய் வழி நடத்துகிற விலக்கில்லாத வழி. எவன் வருமன் சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். எப்படி தேக அவசானத்தின் போது மோட்சம்னு தேவப்பெருமாள் சாதிச்சார் இல்லையா, அதனாலே இந்த ஜீவன் தன்னுடைய கடமையை முடிச்சுண்டு தன் கர்மாவெல்லாம் முடிச்சுண்டு இந்த பெருமாள் திருவடியை தாம் வைகுண்டத்தில் கங்கிரம் மண்டலத்துக்கு பிரவேசம் பண்ணுமோ அந்திம தசை வரும்போது இந்த ஜீவனை பெருமாள் இந்த ஹார்தன் என்று சொல்லப்பட்டதான பெருமாள் வந்து அச்சிராதி மார்க்கத்திலே வழி நடத்துகிறான். இந்த பிரபன்னர்களை அச்சிராதி மார்க்கம் வழியாக சீவகுண்ட லோகம் கொண்டு போய் அங்கே தன்னுடைய திருவடி கீழ் ஆட்படுத்திக்கிறான். அதுதான் சுவாமி இங்கே சாய்க்கிற விளக்கெல்லா வழி நடத்த விரைந்தார் வந்தார். வைகுண்டத்துக்கு வழி வழிகாட்டி அழிச்சுட்டு போகிறான் சுவாமி. காலமேக திருவுருவன் திருநாம். காலமேகம் அப்படின்னா வழிகாட்டி அப்படின்னு ரத்தம் ஒன்று பெரிவாக சாதிக்கிறதா உண்டு. அப்படி இந்த பெருமாளாகப்பட்டவன் ஜீவனுக்கு வைகுண்டத்து போர்த்து வழி காடுறான். அதான் விளக்கில்லாத வழி நடத்த விரைந்தார். அவசரப்பட்டு வந்தானாம் பெருமாள். இது வேற எங்கேயாவது போயிட போகிறதே இந்த ஜீவன். அதனாலே 101 நாளைக்கு கீழே போனாக இந்த ஜீவாத்மா அந்த பிராணன் போகும்போது வேற லோகத்துக்கு போயிடும். அதனாலே தானே கிட்டழந்து அதை தலை கட்டி 101வது நாடு வழியாக இந்த ஜீவனை உடல்லேருந்து பிரவேசம் பண்ணி வெளியில் எடுத்துடு. நிர்யாணத்தின் போது, நிர்யாணம்னா மரண தசை, அந்த டயத்தில் பெருமாள் இந்த ஜீவனை கொண்டு வழி நடத்தி அச்சிராஜி மார்க்கம் வழியாக அவனே ஆர்தன் என்று சொல்லப்பட்ட பெருமாள் தான் கூடவே வந்து வைகுண்டத்தை கொண்டு சேர்க்கிறான். அதான் விளக்கில்லா வழி நடத்த விரைந்தாறு வந்தார் அப்படின்ற அடுத்த வரி இந்த பாசுரத்துக்கு உயிர் நாடியான வரி. என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, பஞ்சவரை பலவகையும் காத்தாறு வந்தார் அப்படின்னு. இந்த பாரத யுத்தம் அதற்கு முன்னாடி கிருஷ்ணனுடைய அவதாரம்.
இந்த அவதாரத்தில் இந்த பாண்டவாளுக்கு பெருமாள் பண்ண உபகாராதிகள் என்ன அப்படின்னு கேட்டால் இன்ஃபினிட்டுன்னு அர்த்தம். அதுக்கு பெருமாள் பண்ண ஒவ்வொரு அசைவிலையும் அவர் பெருமாளுடைய உபகாரம் இருந்தது. எப்படி காத்தார்? ஒவ்வொரு விதத்துலேயும் அவளை காத்தார், ஒவ்வொரு விதத்திலையும். அதான் சொல்லுவார், பாலப்பிராயத்தை பார்த்தற்கருள் செய்த கோலப்பிரான் அப்படின்னர். தான் பாலதாக இருக்கும்போதே அவளுக்கு உபகாரகனாக இருந்தான் பெருமாள். அவளுக்கு ஒரு அழிவு வராமல் பெருமாள் கூட இருந்தே துரியோதனாதிகளிடந்து காத்தார். நீ ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் நம்ம. எப்படின்னா இவன் சூதாட போகிறான் தர்மன், வாசல்லே பெருமாள் உட்காந்தானா. ஆனால் தர்மபுத்திரருக்கு என்னென்னா, தான் சூதாடுவது பெருமாளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சின்னு சூதாடினான். ஆனால் துரியோதனன் என்ன பண்ணான், தன் மாமாவை வச்சு சூதாடினான். துரியோதனன் விவேகியாக போயிட்டான் அந்த இடத்துல. தர்மபுத்திரர் இந்த சூதை ஆடும்போது கிருஷ்ணனை கூட்டுன்னு போயிட்டானா, தாயம் போட்டால் கிருஷ்ணன் தாயம் போட்டால் என்ன தாயம் முழுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் துரியோதனன் தனக்கு ஆட தெரியாத தன் மாதோடரான சகுனியை வச்சு ஆடுறான். விவேகமாக போயிட்டான் அந்த இடத்துல அவன். ஆனால் இவன் என்ன நினச்சான், தர்மபுத்திரர் என்ன நினச்சார் அப்படின்னாக்கா, நம்ம சூது ஆடுவது கிருஷ்ணனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். இருந்தாலும் பெருமாள் தன்னை அழைப்பான்ட்டு சூதாட ஸ்தலத்தில் வாசல்லே காத்திருந்தாரா, என்னை கூப்பிடவே இல்லையேன்னு உத்தவர்கிட்ட சாய்கிறார். கடைசியில் உத்தவ கீதையில் கிருஷ்ணன் சாய்கிறார். உத்தவர் கேட்ட கேள்விக்கு, நீ தடுத்திருக்கலாமேன்னு கேட்ட கேள்விக்கு, நான் என்னை கூப்பிடுவான்னு காத்திருந்தேன், என்னை கூப்பிடலை. நான் சபைக்கு போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் லோகத்துக்கு தெரியும். என்னை தர்மபுத்திரர் அப்போது தள்ளி வச்சுட்டார் அப்படின்னு பெருமாள் சாய்ச்சார் கடைசியில். அந்த மாதிரி அப்போ கூட தன்னை கூப்பிடாத நிலைக்கு இருக்கும்போது கூட பெருமாள் அவனை காபந்து பண்ணோன்ட்டு போய் நின்றார் அங்கே. இதுதான் பஞ்சவரை பலவகையும் காப்பது என்பது. அடுத்தது பார்த்தார், போர்னு வந்தது, முன்னோர் தூது வானரத்தின் வாயிலும் ஒழிந்துட்டு பெருமாள் தூதனாய் கழுவனாகி தூத்தரோடு சேர்ந்த காலம் சாய்ச்சார். ஒரு தூது போய் இவாளு கோசம் தூது போகிறான். அந்த சிவகண்ட லோகத்துக்கு அதிபதியானவன் வந்து ஒரு போஸ்ட்மேன் வேலை பண்ணுறான் சுவாமி, அவன் போனான். அப்புறம் அர்ஜுனன் வந்து நீங்கள் பக்கத்தேர்களும் கிருஷ்ணான்னு கேட்கும்போது ஒரு தேரை ஓட்டினான், ஒரு டிரைவர் வேலை பண்ணுறார். அடுத்தது பார்த்தா ஜெயத்ரவதத்திலே பெருமாள், அது போன மாதத்துக்கு முந்தின மாதத்தை நம்ம பார்த்தோம். பகலே ஆழியாளன்றங்கு ஆழியை மறைத்தான்னு சாய்ச்சார் ஆழ்வார். அந்த மாதிரி சூரியனை சக்கரத்தாழ்வாரை மறைச்சு பகலை இருளாக்கி இருளை பகலாக்கி காட்டினான். இது ஒரு உபகாரம் அவளுக்கு அந்த பாரத யுத்தம் ஜெயிக்கிறதுக்கு. இல்லைன்னா அவன் அக்னி பிரவேசம் பண்ணியிருப்பான் அர்ஜுனன். இது ஒரு உபகாரமாச்சு. ஜராசந்த வதத்திலே வதத்தில் பீமனுக்கு தன் குறிப்பால் உணர்த்தி பிரித்து போடுப்பா, அவனை காலை கிழித்து பிரித்து தள்ளி போடு அப்படின்னு சொல்லி குறித்தனர். அதனால் ஜராசந்த மரணம் ஏற்பட்டது, பீமன் போரில் ஜெயிச்சு போயிட்டான். அடுத்தது பெருமாள் தேர்காலில் இருந்து தேரை ஓட்டும்போது சக்தி ஆயுதம் பிரயோகப்படுறது. சக்தி ஆயுதத்தை யாரும் வாங்கிக்க முடியாது. ஆனால் பெருமாள் அர்ஜுனுடைய தேரிலையும் எழுந்து நின்று தன் திருமாப்பிள்ளை சக்தி ஆயுதத்தை வாங்கிக்கிறார். அப்போது பீஷ்மாச்சார் மனசு பதபதச்சு போய் கேட்டாராம், ஹே பிரபு, என் பிராட்டி வாசம் செய்யும் இந்த திருமார்பளே சக்தி ஆயுத்தி அங்கையாப்பா வாங்கிட்ட நீன்னு என் பிராட்டிக்கு ஏதான ஒரு ஹானி ஏற்பட்டுடுமே அப்படின்னு பீஷ்மாச்சார் கண் கலங்கிட்டார். பெருமாள் அது சாய்க்கிறார். அதாவது மார்வில் கொண்டாய் மாதவா, மார்வில் மா என்ற பிராட்டியை கொண்டவன், மார்வில் கொண்ட மாதவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். மாறிலே சக்தி என்ற ஆயுதமான வில்லை கொண்டவன் மார்வில் கொண்டான். இந்த சக்தி ஆயுதம் பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடியவள் இந்த திருமாவில் வாழும் மங்கையும் பல்லாண்டு பெரியாவை சாதித்த மாதிரி அந்த வக்ஷஸ்தலத்திலே பெருமாள் வந்து அந்த சக்தி ஆயுதத்தை வாங்கிக்கிறார். யாருக்கோசம் வாங்கிட்டார்னா, அர்ஜுனனை காபந்து பண்ண வாங்கிட்டார் எழுந்து நின்று.
பிராட்டி கூட பெருமாள் ஒரு நிமிஷம் நினைக்கலாங்க. ஏன்னா இந்த சக்தி ஆயுதமானது பெரிய பேரழிவை ஏற்படுத்தும். அர்ஜுனன் போயிட்டான்னா யுத்தம் நடத்த முடியாது. அதனாலே அவன் உயிரை காக்கிறதுக்கு பெருமாள் தன் திருமார்பிளை தாங்கினான் சக்தி ஆயுதத்தை. இதான் பஞ்சவரை பலவகையும் காக்கிறது. பெருமை நான் காண்டி போச்சுருக்கேன்னு எல்லாரையும் கொண்டுடுவேன்ட்டு பிணத்தின்னு போகிறதுக்கு வந்து அது அவளுடைய கர்மா, அர்ஜுனுடைய கர்மா. யுத்தம் நடத்துறது பெருமாள் தான் நடத்துறீங்க. அந்த மாதிரி சக்தி ஆயுதத்தை திருமார்பிளை தாங்கி கொண்டார் பெருமாள். தன் திருமார்பில் தாங்கி அவளுக்கு ஒரு உபகாரம் பண்ணுறார். அடுத்தது நாகாஸ்திரன் கேட்க வேண்டாம். கர்ணன் பிரயோகப்படுத்தினான். நாகாஸ்திரத்தை பிரயோகப்பட்டவுடனே கருடாஸ்திரம் போடணும். அப்போது உடனே பெருமாள் சாதிக்கிறாடே, நாகாஸ்திரம் போடுறான் கருடாஸ்திரம் போடுன்னு சாதிச்சாரான் அர்ஜுனங்கிட்ட. இருக்காளான்னு கேட்டால் எங்கிட்ட இல்லைன்னு சொல்கிறான் அர்ஜுனன் தேர்காலில் வந்து. அப்போ அர்ஜுனன் சொன்னான்னா, நீ இருக்கும்போது நான் ஏன் பயப்படணும் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னான். பெரிய சரணாகதி இது இந்த வார்த்தை. அப்படி பெருமாள் தேரை ஒரு அடிக்கீழ் அழுத்தி அர்ஜுனுடைய கீழ்டை மட்டும் பறிபோகும்படியாக பண்ணி அவன் தலையை பெருமாள் காப்பாற்ற, இதையும் பஞ்சவரை பலவகையும் காப்பாற்றினதுக்கு ஒரு உதாரணம். அடுத்து உத்தரதன் சிறுவனையும் உய்யக்கொண்ட உயிராளன். உத்தரை வயிற்றில் செத்துப்போன குழந்தையை உயிர்ப்பிக்கிறான் பெருமாள். எப்பேற்பட அபிமன் இவன் குழந்தை அவன் அர்ஜுனனின் பேரன். அப்படியே பெருமாள் எல்லா வழியிலையும் ஒரு உபகாரி காத்து ரட்சிக்கிற ரவாட. குந்திக்கு தன் மகன் யாருன்னு தெரியாது, எனக்கு தாய் யாருன்னு தெரியாது கர்ணனுக்கு. இவா ரெண்டு பேரையும் பரஸ்பரம் சந்திக்க வச்சு கர்ணனுடைய தாய் குந்தின்னு நிரூபணம் பண்ணுறார். குந்தி புத்திரன் கர்ணன் அவளுக்குள்ள தெரிய வைக்கிறார் பெருமாள். இதன் மூலமாக நாகாஸ்திரத்தை மூணு தடவை போட வேண்டியன்னு ரெண்டு தடவை நிறுத்திடுறான். ஒரு தடவை தான் பிரயோகம் பண்ணுறேன்னு சொல்கிறான் அவன். இப்போ பெருமாள் எப்படி காய் நகத்துற பாருங்க பாண்டவாளுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு. தேர்காலில் வந்து இவன் ஜெயிக்கிறதுக்கு கர்ணன் கீழே விழுந்தபோது கீழே விழுந்த கர்ணன் மேலே அபானத்தை போடுன்னு சாய்கிற பெருமாள். நான் சொல்கிறத சைடு அதுதானா தர்மம்னு சாய்கிறார். அர்ஜுனனும் பானத்தை போட்டான், கர்ணன் செத்து போயிட்டான். அப்படி ஏன்னா கர்ணன் இருந்தானா அர்ஜுனனை ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த இடத்துல இருந்தான் பெருமாள் இருக்கான். அவன் சொல்கிற உபாயம் படி பண்ணாக்கா ஜெயம் வந்துடும். அதை தான் அர்ஜுனனும் பண்ணான். விஸ்வரூபம் கொடுத்த பெருமாள் கர்ணனுக்கு. பாண்டவாள் அவனும் ஒத்தன்தானே, துரியோதனாதிகளோடு அவள் அவா ஸ்தானத்தில் இருந்து அவன் வளர்ந்து வந்தாலும் வித்தானது பாண்டவர்கிட்டேருந்து வந்த வித்து தானே அது. கடைசியில் கீதை உபதேசம் பண்ணுற பெருமாள் ஒரு பெரிய இந்த லோகத்துக்கே முக்கியமான ஒரு வஸ்து கீதன். கீதையை கொடுத்த தனக்கு ஆச்சாரியன் என்ற ஸ்தானத்தை பெருமாள் எடுத்துட்டார். அவனுக்கு அர்ஜுனனுக்கும் தான் யார் விஸ்வரூபம் காட்டுறார், திவ்ய சுக்ஷுப அனுகிரகம் பண்ணுறார். எவ்வளோ அனுகிரகம் பாருங்கள் பாண்டவாளுக்கு பெருமாளால். அடுத்த திரௌபதிக்கு பெருமாள் வஸ்திரம் கொடுக்குறார் மானத்தை காபந்து பண்ணுறதுக்கு. துர்வாசர்லேருந்து திரௌபதியை அவருடைய சாபத்திலேருந்து விடும்படியாக ஆக்கி பசியார வந்த துர்வாசர் நான் வரலே வயிறம் எடுத்துன்னு சொல்லிட்டு போகிற அளவுக்கு பெருமாள் ஒரு உபகாரி திரௌபதிக்கு பண்ணி கொடுத்தார். அடுத்தது போர் நடக்கும்போது துரியோதனன் ஜலஸ்தம்பம் பண்ண போயிட்டான் இவாளை ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு. அதனாலே பெருமாள் பீமனை விட்டு சத்ரியனுக்கு வெஸ்ஸாக பிடிக்காது. ஏய் கண்ணா போய் நான் வெயிடாகணும் அப்படின்னு பெருமாள் நியமனம் பண்ணுற பீமனை. பீமனம் இருக்கிற கட்டவாத்தெல்லாம் போட்டு வெயிறான். ஏய் கோழைன்றான் அதுன்றான் இது எல்லாம் வெயிறான். அவரும் தாங்க முடியாமல் ஜலத்தையும் வெளில வந்துருக்கிறான் பீமன் துரியோதனன். அப்போ திருப்பி ரெண்டு பேரும் சண்டை வந்து கடைசியில் பீமன் துரியோதனை வதம் பண்ணுறார். இப்படி அடியன் சொன்னது ஒரு சின்ன லிஸ்ட்டு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் பெருமாள் வாளுக்கு என்ன பல, அதாவது ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, பாலப்பிராயத்தே பார்த்தற்கருள் செய்தவன். சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அந்த அர்ஜுனனுக்கு பெருமாள் உபகாரம் பண்ணியிருக்கார். அதனால் இவாளையும் போரில் கடைசி வரைக்கும் இருந்து காப்பாற்றி
போர் ஜெயம் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் போயிட்டா, எல்லாம் முடிஞ்சதுன்னா சங்க ஊதியாச்சு போர்க்காலில். அப்பையும் வந்து அந்த அர்ஜுனுடைய உயிரை பெருமாள் காப்பாத்திலே இறங்கி ஓடி வாடா, தேர்காலை விட்டு இறங்கி ஓடி வாடா அப்படின்றார். ஆனால் அர்ஜுனனுக்கு என்னன்னா, போரில் ஜெயிச்சவாளை சாரதி கொண்டு அந்த ராஜதானியிலே கொண்டு நிறுத்தணும், அதுதான் சாரதி பண்ணக்கூடிய கங்கிரி மந்திரத்தில். என்ன கிருஷ்ணா, போர் தர்மம் தெரியாமல் நீ பேசுகிற, நான் போரை ஜெயிச்சிருக்கேன், என்னை கொண்டு அங்கே ராஜதானியிலே கொண்டு இறக்கி விட வேண்டாமா, அது உன்னுடைய கடமை இல்லையா அப்படின்னு கேட்குறான். நான் பன்னெண்டாம் முதல் இறங்கி வாடான்னு சாய்க்கிற பெருமாள், இறங்கி ஓடி வாடா பெருமாள் தேர விட்டு இறங்கி ஓடுறார். அவனும் இறங்கி வரான். இறங்கி ஓடி வந்தவுடனே அந்த தேர் பத்துன்னு எரியறது, என்ன கிருஷ்ணா தேர் எரியறதுன்னு கேட்குறான் அர்ஜுன பெருமாள்கிட்ட. பெருமாள் சாதிக்கிறார், அப்போ நான் தேரில் இருந்தேன்டா, ஆனால் உன்னுடைய ஜெயக்கொடி மேலே ஹனுமான் இருந்தார், நாங்கள் ரெண்டு பேரும் யுத்தம் முடிஞ்சு இறங்கிட்டோம், அதனால் தேர் பற்றி தான் எரியும், ஏன்னா இத்தனை நாள் இந்த 18 நாட்களும் உன்னுடைய தேரில் எவ்வளோ விஷாஸ்திரங்கள்லாம் போட்டிருக்கா, அதற்கெல்லாம் பலன் உண்டு, அது நெருப்பு கக்கும், உன் உயிரை காபந்து பண்ணவே இறங்கி ஓடி வர சொன்ன பெருமாள் சாதித்தார். அப்போ அந்த ஸ்தித்தியில் கூட இவாளுக்கு ஒரு பெரிய உபகாரம், இதுதான் பஞ்சவரை பலவகையும் காத்த பெருமாள். இப்படி பெருமாள் ஒவ்வொரு இன்ச்சிலையும் ஒவ்வொரு அணுவிலையும் பெருமாள், ஒவ்வொரு நாழிகையிலையும் பெருமாள் அவளை கூட இருந்தே கண்ட இவை காப்பது போல் காத்து அனுகிரகம் பண்ணிருக்கக்கூடிய பெருமாள். அதான் சுவாமி தேசிகன் இந்த விஷயத்தை, இது பெரிய விஸ்தாரமான விஷயத்தை ஒருவரே சாதிச்சார் சுவாமி தேசிகன். பஞ்சவரை பலவகையும் காத்தாறு வந்தார் அடியனுக்கு விஞ்ஞாபனம் பண்ணது ஒரு சின்ன துளிதான். இன்னும் காலட்சேபாதிகளில் பெரியவாழ்கிட்ட கேட்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஆஸ்திகாலெலாம். அடுத்தது பாஞ்சாலை குழல் முடித்தாறு வந்தாறு தாமே அப்படின்னர். பாஞ்சாலை குழல் முடித்தார், என் கூந்தலை இரத்தத்தாலே முடிப்பேன் சொல்லி பாரத யுத்தத்தை ஏற்படுத்தி வச்சு பாண்டவாளை ஜெயிக்க வச்சு துரியோதனாளிகை தோக்கடிச்சு அந்த பாஞ்சாலுடைய குழல்களை முடியறதுக்கு பெருமாள் பேருபகாரம் பண்ணி கொடுத்தான். இப்படியாக இந்த சியப்பதி லீலைகள் பல புரிந்தறிந்தத்தில் வஞ்சன செய் பூதனையை மாய்த்தார், மல்லர் மதகரி மாலம் அலைந்தார், கம்சனை கொன்னார், கஞ்சனை போய் கடும் சினத்தால் கடிந்தார், பானாசுர யுத்தத்திலே அவனுடைய தோள்களை கழித்தார், வெஞ்சொல் சொல்லாகிய வெஞ்சொல் சொல் கொடுத்தவன் அந்த சிசுபாலனை தேசழித்து வைகுண்டம் கொடுத்தார் அவனுக்கு, இலக்கில்லா வழியாக அச்சராஜ மார்க்கத்துக்கு ஜீவாத்மாக்க ஏற்படுத்தி கொடுத்தார், பஞ்சவரை பாண்டவாளுக்கு பல வகையிலும் காத்து அனுகிரகம் பண்ண பெருமாள் இவர், இதன் காரணமாக பாஞ்சாலை குடல் முடித்தார் அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை தலைக்கற்றார். இதே விஷயத்தை சுவாமி தேசிகன் நவமணிவாளர்கள் சாய்க்கிறார். பஞ்சரசை பூதனையை மலையும் சாட்டை மல்லரையோர் மதக்களிற்றை வானோர் அஞ்சும் கஞ்சனை முன் கடைந்த அவனிவாரம் தீர்த்த காவலனே கோவலனான் இன்ற கோவே அப்படின்னு சாய்கிறேன் நாமணி மாலையில். இங்கே வஞ்சரசை பூதனை, இங்கே அதே பூதனாவதம், மல்லர் மதகளிறு கஞ்சன், இப்படி இங்கே தேவப்பெருமானிடத்தை அழுச்செய்த பாசுரங்கள் அங்கே வந்து தெய்வநாடத்தையும் பரிமளிக்கிறது பெருமாள். சுவாமி தேசிகன் திருவுள்ளம் அப்படி அர்ச்சாமூர்த்திகள் வேற வேற இருந்தாலும் உள்ள உள்ள சக்தியானது வந்து அந்த பரவாசு தேவன் தான். ஆனால் சுவாமி தேசிகன் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் திருஷ்டியில் பார்ப்பார். ஆனால் ஒவ்வொரு அனுபவம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி சுவாமி திருவுள்ளத்துக்கு ஏற்படுத்துறது. அதனால இந்த பாசுரத்தில் ரொம்ப அற்புதமாக கிருஷ்ணனுடைய லீலைகளை சுவாமி தேசிகன் திருவுள்ள பற்றி கொடுத்த நம்ம இந்த பாசுரம் இத்தோட முடிவடைகிறதடியே அடுத்த பாசுரத்தை நம்ம நாளைக்கு சேவிக்கலாம். போன வாரம் கொஞ்சம் திரிமேனி அசக்தம் ஏதோ ஆசோசாதிகள்லாம் கொஞ்சம் வந்துருத்து நடுவில், அதனால் இந்த உபன்யாசத்தை 8 பாசுரத்தோடு மேலே சேவிக்க முடியாமல் ஒரு பிராப்தி. பெருமாள் திருப்பேடியை நான் சரி பண்ணிட்டார். இனிமேல் தொடர்ந்து உபன்யாசங்கள் அவனுடைய அனுகிரகத்தால் நிர்விக்னமாக நடக்கணும்ன்ட்டு பெருமாள்கிட்ட ஒரு அஞ்சலி பண்ணிவிட்டு இன்னி உபன்யாசத்தை அடியன் முடிச்சுக்கிறேன். அடியே நாளைக்கு 10வது பாசுரமான
அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தான்னு ஆரம்பித்து மீதி இசைப்போம் அடிகன். தாசன் ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.